இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் ஒரு லேடி வந்து ஒரு பிரபலமான நகைக்கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க பேர் வந்து சுப்ரியா இந்த நியூஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப வைரலாக தான் போயிட்டு இருந்துச்சு இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல இருந்தாலும் நான் வந்து இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன விஷயம் அப்படின்னா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறைவன் வந்து கூறையை பிச்சுட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் அவங்க வந்து ரோட்டில் ஒரு வாட்டி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கன்று தெரியாதவர் குச்சி உண்டிக்கிட்டு நடந்து தட்டுத்தட்டு மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது இது அவங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு உடனே ஓடி போய் என்ன பண்ணியிருக்காங்க அவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டே வரும்போது அவங்க அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க போலருக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம் என்னவோ அவர் வந்து என்ன பஸ் ஏற்றி விட்ருங்க அப்படின்னு உடனே அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அவர் கண்ணு தெரியாதவரை ஏற்றி விட்டுட்டு அவங்க அவங்க எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் ஆரம்பத்துலேருந்து ஒருத்தர் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் மாடியிலேருந்து ஒருத்தர் கவனித்து அதை ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அது வந்து வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ தான் லாஸ்ட் வீக்லேருந்து வைரலாகிருக்கு அதை கேள்விப்பட்ட அந்த சுப்ரியா வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா ஒரு நகைக்கடை அந்த நகைக்கடை ஓனர் என்ன பண்ணியிருக்காரு பாராட்டி அவங்களுக்கு வீட்டையே பரிசாக கொடுத்துருக்காருங்க கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது பரவாயில்ல இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நல்ல மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சுப்ரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னோட வேலை பார்த்துட்டு இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் நான் வந்து இன்னைக்கு வரலையும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்படி திடீர்னு நான் சாதாரணமாக செஞ்ச ஒரு ஹெல்ப்புக்கு வந்து இப்படி திடீர்னு சொந்த வீடே கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே சொன்னாங்களாம் ரெண்டாவது நான் நான் சொல்லப்போகிற விஷயத்தை கேட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் குருக்ஷேத்ராவை சேர்ந்தவர் ராஜ்குமார் அவர் அந்த பகுதியில் ஒரு டீக்கடை நடத்தி வந்துட்டு இருந்திருக்காரு இந்த கொரோனா டையத்தில் அடிக்கடி வந்து ஊரடங்கு போட்டதுனால அவர் அடிக்கடி கடையை மூட வேண்டியதுனால அவர் வந்து நஷ்டமாயிட்டார் அதனால் அவரோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சு அப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் சரி ஓகே இதுக்கப்புறமாச்சும் நம்ம வந்து டீக்கடை வச்சு பொழப்பு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கில் போய்ட்டு கடன் கேட்டிருக்காரு ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் கொண்டுட்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பேங்க்ல உள்ளவங்க செக் பண்ணிருக்காங்க செக் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஐம்பது கோடியில் நீங்கள் கடனில் இருக்கீங்க திருப்பியும் ஐம்பதாயிரம் கேட்டேன் நாங்கள் எப்படி தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிர்ச்சியான விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் அங் அவருக்கு உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு நானா நான் ஐம்பது கோடி கடன் வாங்கியிருக்கேனா நானே ரோட்டு வாரமாக வச்சு நடத்துகிற ஒரு சின்ன டீ கடை எனக்கு ஐம்பது கோடி எப்போ தந்தீங்க நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாக கேட்டுட்டு வந்திருக்காரு அதனால் ஒவ்வொருத்தவங்களும் டாக்குமெண்ட்ஸ் யாருக்கிட்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மெயினாக வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும் கொடுங்க எக்ஸ்ட்ரா ரெண்டாவது ரெண்டு காப்பி கொடுங்க மூணு காப்பி கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்காதீங்க அதேமாதிரி கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு காப்பியில் மட்டும் போடுங்க இன்னொரு காப்பிலையும் நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் போடாதீங்க அப்புறம் லோன் வாங்குறதுக்காக டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்போவும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா எந்த பேங்க்கில் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அந்த பேங்க்கில் உள்ள எக்ஸிகூட்டிவே நீங்கள் கராராக சொல்லிடுங்க இங்கே பருப்பேன் நான் உங்ககிட்ட தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன் இந்த டாக்குமெண்ட்ஸை என்ன மாரி வேறு எந்த பேங்க்குக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேங்க் வந்து மாதத்துக்கு இவ்வளோ லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவுண்டிங் கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த லாகின் கவுண்டிங்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருவாங்க இல்லாட்டினா உங்களோட டாக்குமெண்ட்ஸை லாகின் பண்ணிவிடுவாங்க லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் வாங்குறான் நீங்கள் லோன் வாங்குறீங்களோ வாங்கலையோ ஆனால் அவங்களுக்கு கவுண்டிங்கிற பேரில் போயிடும் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அடுத்தது இன்னொன்று லாக்இன் இல்லையா அதனால இன்னொரு பேங்க்கில் வந்து அவங்க டைப் வச்சுப்பாங்க பேங்க்கில் வேலை பார்க்குற அந்த பசங்கள்கிட்ட அதாவது எக்ஸிகூட்டிவ் கிட்டே டைப் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் உனக்கு நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் தரேன் பக்காவான டாக்குமெண்ட்ஸ் இது லாகின் கவுண்டிங் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அந்த பேங்க்கில் வந்து இன்னொரு அவங்க லாகின் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க வேறு யாருக்காச்சும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி இவங்க லாகின் பண்ணுவாங்க இப்படி ஷேர் பண்ணுறதுனால இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்னெசரியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அதனால நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க என்னோடய டாக்குமெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன் இதுவரைய நான் வேறு எந்த பேங்க்லேயும் லாகின் பண்ணல அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் ஒன்னை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்போ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்பாங்க இப்போ மற்றவங்க கேட்டால் கூட சொல்லிவிடுவாங்க ஐயோ அந்த அவர் லோன் கேட்டவர் வந்து ரொம்ப கராராக கஸ்டமர் வந்து சொல்லிட்டாரு டாக்குமெண்ட்ஸ் வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனால் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அப்புறம் நீங்கள் சிம் கார்டு வாங்குறீங்க இல்லை வேறு எதுக்காச்சும் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பாருங்கள் ஒரு டீக்கடை வச்சு நடத்துனவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி கடனெலாம் இப்போ மாட்டிக்கிட்டாரு இது வந்து தினமலர் நியூஸில் வந்திருக்கு நான் அதை வந்து உங்களுக்கு அந்த நியூஸில் வந்தது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு பேஜ் கூட நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் இதுக்கப்புறமா ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்